நம்மளை யாராவது குறை சொல்லிட்டாங்க, இல்லை நம்மளை திட்டாங்க, நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னு வச்சிங்களேன், இது எங்கே வேணாலும் நிகழாம இல்லைங்களா? ஒன்று நம்ம அலுவலகத்தில் நிகழலாம், வீட்டில் நிகழலாம், எங்கே வேணாலும் நடக்கலாம். நடந்துட்டால் என்ன ஆகிடுவோம்? மிகப்பெரிய ஒரு போராட்டம். நம்மளை எப்படி அவங்க அப்படி சொல்லலாம்? நம்மளை யாராவது திட்டாவோ இல்லை அவமானப்படுத்திட்டாவோ மனசு அவ்வளோ வந்து பதட்டமாயிடும். நம்ம இப்படி சொல்லலாமா? நம்ம என்ன, நம்ம ஒரு தப்பு இல்லை, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு அவங்க மேலே அவ்வளோ கோபம் வரும். கோபம், வெறுப்பு எல்லாம் கலந்து வரும். இது எவ்வளோ நேரம் நீடிக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு நாள் முழுக்க கூட இருக்கும். நம்ம எங்கே போனாலுமே அது வந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி நம்மளை சொல்லலாமா அவங்க அப்படி சொல்லிட்டு அவங்க மேலே கோபமும், அவங்க அப்படி சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு நண்பர்களை கூட பார்க்க போவோம், அவங்களாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, அவங்களோட மிங்கிள் ஆக முடியாது. ஏன்னா இந்த பாதிப்புலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாமல் அதோடையே போராடிட்டு இருப்போம். அவங்க உண்டு இல்லைன்னு பண்ணணும், நம்ம நமக்குள்ளாரே நம்ம பதில் சொல்ல ஆரம்பிச்சுக்குவோம். அவங்க நம்ம மேலே ஒரு குற்றம் சொல்லியிருப்பாங்க, அது என் குற்றம் இல்லை, நான் கரெக்டாக தான் இருந்தேன், நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டேன் சொல்லி நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், உள்ளுக்குள்ளே பதில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது அந்த முழுக்க அந்த நாள் முழுக்கவே அப்படி தான் இருக்கும், அடுத்த நாள் கூட தொடரும். இது வந்து எப்போ விடுபடுறதுன்னு தெரியாது நமக்கு. இந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும். நம்ம திறமை வெளிப்படுத்துறதுக்கு, நம்முடைய எத்தனையோ திறமைகளை, நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலைகள் கூட ஒரு வாய்ப்பாக அமையும். இது எல்லாமே என்ன பண்ணும், அந்த வாய்ப்பை கூட தவற விட்டுருவோம். காரணம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய போராட்டம். ஏன்னா நம்ம அந்த போராட்டத்தினால ஆக்குப்பை பண்ணதுனால என்னவென்னு கேட்டிங்கன்னா, வெளியில் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது, அந்த சூழ்நிலையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. நம்மகிட்ட நண்பர் கூட ஒரு அன்பாக பேசுவார், நாம் ரிப்ளை கூட கரெக்டாக கொடுக்க மாட்டோம். எங்கே போனாலுமே அந்த ஆக்கிரமிப்புலேயே நம்ம இருப்போம், அந்த பிரச்சனையோடைய ஆக்கிரமிப்புலேயே இருப்போம். தொடர்ந்து நம்மால் வந்து புறம் நோக்கி செயல்படவே முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நமக்கு அது பிடிக்கல. நம்மளை திட்டினவங்க அப்படி திட்டிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நம்மளை அவமானப்படுத்துகிறவங்கள நம்மளை அவமானப்படுத்திருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் என்ன, எதை காட்டுது அப்படின்னா, நம் மனசுக்கு அது பிடிக்கல, நம் மனத்துக்கு ஏற்பட்ட அனுபவம் வந்து இந்த மாதிரி அனுபவம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட போராடுறோம். நடந்தது நடந்துச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு, நம்ம என்ன பண்ணுறோம், நடந்து முடிந்ததோட இப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறோம். இப்படி போராடுறவங்களும் இதுக்கு தீர்வு இருக்கா பாருங்க? எப்பயுமே தீர்வே கிடையாது. இது வந்து நம்முடைய எனர்ஜியை லாஸ் பண்ணிடும், டோட்டலாக நம்மளுடைய சக்தியெல்லாம் டவுன் ஆகிடும், டோட்டலாக நம்மளால் செயல்படவே முடியாது. இந்த போராட்டம் இருக்கிறவங்களும் இப்படி தான் இருக்கும். சரி, இதிலிருந்து விடுபடுறது எப்படி? என்ன தியானம் பண்ணணும், இல்லை என்ன மாதிரி பயிற்சி பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து விடுபட முடியும்? நீங்கள் என்ன பண்ணாலும் இதிலிருந்து விடுபடவே முடியாது. ஒன்றே ஒன்று பண்ணால் மட்டும் போதும். அந்த ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தங்க திட்டும்போது நமக்கு பாதிப்படைகிறது, ஒருத்தங்க நம்மளை அவமானப்படுத்தும் போது மனதில் ஏற்படக்கூடிய வேதனையெல்லாம் இயற்கை தான் எடுத்துக்கங்க. நம்ம மனசில் எந்த மாதிரி அனுபவம் வந்தாலும் சரி, எந்த உணர்வு வந்தாலும் சரி, எந்த எண்ணம் வந்தாலும் சரி, இதெல்லாமே இயற்கை தான், எனக்கு இல்லை, யாருக்காக இருந்தாலும் இப்படி தான் நடக்கும்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வரதெல்லாம் நேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் என்ன வேணால் அப்போ தான் அதுலேருந்து விடுபடவே முடியும். அப்படி எடுத்து நம்ம மனசு பார்த்திங்கன்னா ஒரு நீரோடை மாதிரி போயிட்டே இருக்குது, தங்கு தடை இல்லாமல் நீரோடை மாதிரி போய்கிட்டே இருக்குது. அது தடையான தான் பிரச்சனை. இப்போ நம்ம போராடும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீரோடை மாதிரி போன அந்த தண்ணி ஐஸ் கட்டியாக மாறிடுது. நீங்கள் ஐஸ் கட்டியாக மாற்றிட்டீங்கன்னா என்ன ஆகும்? எந்த பாத்திரம் மாறினாலும், எந்த பாத்திரத்தில் இருக்கும்போது நம்ம ஐஸ் கட்டியாக மாறணுமோ அந்த பாத்திர வடிவமே தான் இருக்கும். நம்மளால் வந்து தண்ணி மாதிரி பிரவாகமாக போக முடியாது. ஆனால் தண்ணியாக இருந்துட்டோம்னா, ஒரு டம்ளரில் இருக்கும்போது டம்ளர் வடிவமாக எடுக்கிறோம், அதிலிருந்து ஒரு அகன்ற பாத்திரத்துக்கு போனால் அந்த பாத்திரத்தினுடைய வடிவடத்தை எடுத்துக்குவோம். ஸோ சூழ்நிலைகள் மாற மாற நம்ம அனுபவம் மாறிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? தண்ணியாக இருந்தால் போதும். நம்மளை திட்டாங்க, ஒரு வருத்தம் ஏற்பட்டுச்சு, ஒரு வேதனை ஏற்பட்டுச்சு. இப்போ அந்த வருத்தத்தையும் வேதனையும் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது இயற்கை தான் எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? அது தண்ணி ஆகிடும். அப்போ நீங்கள் என்னென்னா, அடுத்த சூழ்நிலை நண்பர்களை பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சியில் கலந்துக்கலாம், ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். எந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படணுங்கிற அறிவு நமக்கு வேலை செய்யும். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நம்முடைய வேலையும் சிறப்பாக பண்ணலாம், நம்மளும் நல்லா இருக்கலாம். சரி, இப்போ தண்ணியாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நம்மளை அறியாமல் போராடி போராடி நாம் வந்து ஐஸ் கட்டியாக மாறிட்டோன்னு வச்சுக்கங்க. இப்போ ஐஸ் கட்டியாக மாறினதுலேருந்து தண்ணி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? தண்ணி ஆகிறதுக்கு தியானம் பண்ணணுமா, இல்லை பயிற்சி பண்ணணுமா? ஐஸ் கட்டி தண்ணி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண தேவையில்லை. எந்த கணம் நமக்கு தெரியுதோ, நம்ம ஐஸ் ஆகிட்டோன்னு எந்த கணம் தெரியுதோ, அந்த கணம் நம்ம எப்படி வேணாலும் எதிர்ப்பு போட்டு ஃப்ரீடம் விட்டால் மட்டுமே போதும், நம்ம சுதந்திரமாக இருந்தால் மட்டும் போதும், ஐஸ் வந்து தண்ணியாக மாறிடும். நம்மளாம் என்ன பண்ணுறோம், இல்லை சீக்கிரம் தண்ணியாகணுங்கிற முயற்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஸ் கட்டியை மறுபடியும் கொண்டு போய் நம்ம ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி. அதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம அகத்தளவில் நம்ம செய்வதற்கு எதுவுமே இல்லை. நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாருமே இயற்கையானது தான், இது நடக்க வேண்டியதாக நடந்திருக்கு, நம்ம அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எப்போ நம்ம முடிவு பண்ணுறோமோ அப்போவே பார்த்திங்கன்னா நம்ம அதிலேருந்து கரைய ஆரம்பிச்சிருவோம். இதுதான் ஒரு ஆரோக்கியமான மனம்ங்கிறது. இதுதான் பாதிப்பு ஏற்படுவது இயற்கை, அதுலேருந்து விடுபடுவதும் இயற்கை தான். விடுபடுறது நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, நம்ம முயற்சி தான் அங்கே தடையாக இருக்குது. முயற்சி விட்டுட்டா போதும், நம்ம அடுத்த வேலைக்கு போயிடுவோம். உண்மையில் சொல்லணும்னாங்க, பல தற்கொலைக்கு காரணமே இந்த அக போராட்டம் தான். ஒரு புற சூழ்நிலை எதிர்கொள்ள முடியாமல் போராடும் போது தான்
அவங்க தற்கொலைவர்களும் கூட போயிடுறாங்க. இப்போல்லாம் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடன் பிரச்சனை, ஒரு டார்ச்சர், அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குழந்தைங்களையும் கொண்டுட்டு அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்படி வந்து வாழ்க்கையை வந்து அழிச்சிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். அவங்களுக்கெல்லாம் இந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா எப்படி எதிர்கொள்கிறதுங்கிற ஒரு திறமை உங்களுக்கு வந்துடும். வாழ்க்கை வந்து இயற்கையாக வந்திருக்கு, அதை அழிக்கக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது, அந்த உரிமையும் கிடையாது. வாழ்கிறது தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயமே. இதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதும், வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நான் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.